மேஜர் சந்திரகாந்த். சுந்தர்ராஜனை மேஜர் ஆக்கிய திரைப்படம். நாகேஷ் நடித்த நீர்க்குமிழி மூலம் இயக்குநராக அறிமுகமான கே பாலச்சந்தர் அடுத்து நாணல் என்ற படத்தை இயக்கினார். அவர் மூன்றாவதாக இயக்கிய படம் மேஜர் சந்திரகாந்த். ஜெயலலிதா, முத்துராமன், ஏவிஎம் ராஜன், நாகேஷ், சுந்தர்ராஜன் உள்ளிட்ட பலர் நடித்த இந்த படத்தை ஏவிஎம் நிறுவனம் தயாரித்தது. கே பாலச்சந்தரின் மேஜர் சந்திரகாந்த் என்ற நாடகத்தை தழுவி உருவான படம் இது. நாடகத்தில் மேஜராக நடித்த சுந்தர்ராஜன் திரைப்படத்திலும் அதே கதாபாத்திரத்தில் நடித்தார். படம் வெற்றி பெற்றதாலும் அவர் நடிப்பு பாராட்டப்பட்டதாலும் அவர் பெயரின் முன்னால் மேஜர் என்ற அடைமொழி தானாக வந்து ஒட்டிக்கொண்டது. இந்த படத்தில் நடித்தபோது கே பாலச்சந்தருக்கும் ஜெயலலிதாவுக்கும் பிரச்சனை என்கிறார்கள். அவர் கேரக்டர் தற்கொலை செய்து கொள்வது போன்ற காட்சியை அவர் ஏற்கவில்லை என்கிறார்கள். இதனால் பாலச்சந்தர் அவரை தனது அடுத்தடுத்த படங்களில் பயன்படுத்தவில்லை. கேபி இயக்கத்தில் ஜெயலலிதா நடித்த ஒரே படம் இதுதான். தையல்காரரான நாகேஷின் தங்கை ஜெயலலிதா. அவர் தங்கை மீது உயிரியே வைத்திருக்கிறார். கஷ்டப்பட்டு கல்லூரியில் அவரை படிக்க வைக்கிறார். இராணுவத்தில் மேஜராக பணியாற்றி பார்வை இழந்து வீட்டில் இருக்கிறார் மேஜர் சந்திரகாந்தான சுந்தர்ராஜன். இவருக்கு முத்துராமன், ஏவிஎம் ராஜன் என்ற இரண்டு மகன்கள். ஏவிஎம் ராஜன் காதலித்து ஏமாற்றியதால் ஜெயலலிதா தற்கொலை செய்து கொள்கிறார். இதனால் ராஜனை கொள்கிறார் நாகேஷ். போலீஸான முத்துராமன் கொலையாளி நாகேஷை தேடுகிறார். அவர் ஒரு கட்டத்தில் சுந்தர்ராஜன் பாதுகாப்பில் இருக்கிறார். பிறகு என்ன நடக்கிறது என்பதுதான் கதை. வி குமார் இசையமைத்திருந்தார். நான்கு பாடல்களை வாலியும் ஒரு பாடலை சுரதாவும் எழுதியிருந்தனர். பி சுசீலா குரலில் ஜெயலலிதா பாட நாகேஷ் வீட்டில் இருக்கும் பொருட்களை வைத்து இசையமைப்பது போன்ற ஒரு நாள் யாரோ பாடல் சுகமான மெலோடியாக ஹிட்டானது. கல்யாண சாப்பாடு போடவா, நேற்று நீ சின்ன பாப்பா பாடல்களும் ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றன. கே பாலச்சந்தர் மேஜர் சந்திரகாந்தை நாடகமாக நடத்தி கொண்டிருந்த போது சினிமாவுக்கான கதை உரிமையை நித்ய கல்யாணி பிலிம்ஸ் என்னும் நிறுவனத்திற்கு விற்றுவிட்டார். பி மாதவன் இயக்கத்தில் அந்நிறுவனம் படத்தை தொடங்கியது. மேஜர் சந்திரகாந்த் பாத்திரத்தில் சிவாஜி கணேசன் நடித்தார். ஆனால் தொடங்கிய வேகத்திலேயே படம் நின்றுவிட்டது. பிறகு ஹிந்தியில் அதே நாடகத்தை ஊஞ்சே லோக் என்ற பெயரில் எடுத்தார்கள். மேஜர் சந்திரகாந்தாக அசோக் குமார் நடித்தார். நாயகியாக நடித்தது கே ஆர் விஜயா. அங்கு ஹிட்டான இந்த படத்தின் உரிமையை வாங்கித்தான் தமிழில் ரீமேக் செய்தார்கள். படம் தீபாவளி நாளில் வெளியாகி வெற்றி பெற்றாலும் கொலைகாரன் முன் மேஜர் பாடல் பாடுவது உள்ளிட்ட சில காட்சிகளில் நாடகத்தனம் அப்படியே இருக்கிறது என்று விமர்சனங்களும் எழுந்தன. 1966 ஆண்டு நவம்பர் 11 தேதி வெளியாகியது மேஜர் சந்திரகாந்த்.